அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மௌனமே பதிலாய் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மௌனமே பதிலாய் அது யாரை பற்றினா, ஒரு குரு சிஷ்யன் அவங்களுக்கு இடையில் நடக்கிறத பற்றினது. ஒரு குரு இருக்கார், அவர் அவரோட சிஷியன்களுக்கெல்லாம் பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாரையும் அனுப்பிடுறாரு, எல்லாரும் போயிடுறாங்க. அதில் ஒரு சிஷ்யன் மட்டும் என்ன சொல்கிறான், குருவே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. நானும் கேட்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால் முடியல, இன்றைக்கி கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லுப்பா என்னென்ன அப்படின்னு சொல்கிறார் அவர். அவன் கேட்குறான், அறிவற்றவர்கள் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அர்த்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் குருவே அப்படின்னு கேட்குறான். இவர் அவனை பார்த்துட்டு பேசாமல் இருக்கார். மறுபடியும் கேட்குறான், குரு நமக்கு சொன்னதை ஒழுங்காக கவனிக்கலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பவும் சொல்கிறான், குருவே அறிவற்றவர்கள் பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் குருவே அப்படின்னு கேட்குறான். இவர் அவனை பார்த்துட்டு பேசாமல் இருக்கார். என்ன நம்ம கேட்குறது திரும்பவும் புரியலையா குருவுக்குன்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான் சத்தமாக, குருவே உங்ககிட்ட தான் கேட்குறேன், அறிவற்றவர்கள் வந்து பேசுனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இவர் அவனுங்க மேலையும் கீழையும் பார்த்துட்டு பேசாமல் இருக்கார். இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. குருவே உங்ககிட்ட தானே சந்தேகம்னு கேட்குறேன், நீங்கள் என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, அறிவற்றவர்கள் பேச்சை கேட்டால் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கத்துறான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு அவர். அவன் முழிக்கிறான், நீ கேட்ட அடுத்த நிமிடமே அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லிட்டேன், உனக்கு தான்ப்பா புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க குருவே அப்படின்னு கேட்குறான். நான் நேரடியாக வெளிப்படையாகவே சொல்கிறேன் கேட்டுக்க, அறிவற்றவர்கள் பேச்சை கேட்டால் நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய பதில் மௌனம் மட்டும்தான். ஏன்னா அவங்க பேசுகிறது தான் அறிவற்றதுன்னு தெரிஞ்சு போச்சு, நமக்கு தேவையில்லாத பேச்சு நம்ம நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நம்மளோட ஒரே சிறந்த பதில் மௌனம் மட்டும்தான். நம்மளுக்கே அந்த காலத்துலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க மௌனம் சம்மதம் அப்படின்னு. அதை எந்த அளவுக்கு நேர்மறையான விஷயத்துலேயும் அதை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அந்த மௌனத்தை. இப்போயும் நிறைய இடங்களில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். உலகத்திலேயே சிறந்த மொழி மௌனம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது எந்த இடத்துல தேவையற்ற பேச்சை தவிர்க்கணும்னா மௌனத்தை விட சிறந்த மொழி கிடையவே கிடையாது. அந்த மௌனம்ங்கிறதுனா என்ன, அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துல பயன்படுத்திக்கணும், அதை யார்கிட்ட எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் சொல்லித்தரணும். இப்போ உதாரணத்துக்கு பசங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நம்மளோட தாத்தா பாட்டி பேசுகிறதோ இல்லை அவங்களோட தாத்தா பாட்டி பேசுகிறதோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அவங்க விதண்டாவாதம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்க பெரியவங்கப்பா அவங்களுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்குது. நீ கொஞ்சம் சின்ன பையன், பொறுத்துக்கணும், நீ இந்த இடத்துல மௌனமாக விட்டு கொடுத்து போ அப்படின்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அதை செய்வாங்க. அப்படி செய்கிறதுனால பெரியவங்கக்கிட்ட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக தான் கிடைக்குமே தவிர அவங்க எந்த இடத்துலையும் குறைஞ்சிட மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீ கொஞ்சம் ஒத்துப்போப்பா, மௌனமாக இருந்து பாரு, அந்த மௌனத்துக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுப்பா அப்படிங்கிறத நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.